அனைவருக்கும் வணக்கம். நான் மருண் ஜி எம். ஸோ இன்றைக்கி வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி நாளைக்கு வந்து என்னான்னு சொல்லி பார்க்கலாங்க. அதே மாதிரி இன்றைக்கான மார்க்கெட்டில் வந்து நான் கரெக்டாக 4623 ரூபா வந்து ப்ராஃபிட் அப்படிங்கிறத புக் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இன்றைக்கி நான் கொடுத்த ஸ்ட்ராட்டஜியுமே வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாக வந்து ஒர்க் ஆகிருக்குங்க. ஸோ கரெக்டாக மார்க்கெட் இந்த இடத்துல இருக்கும்போது இந்த ஒரு பாயிண்ட்டை வந்து பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் ரீட்ரெஸ்மெண்ட் எடுத்து ஃபுல்லாக வந்து மேலே வந்து போகலான்னு சொல்லி சொல்லியிருந்தேன். மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணிச்சு, ரீட்ரெஸ்மெண்ட் எடுத்துச்சு, அகெயின் நல்ல ஒரு பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து ஃபுல்லாக வந்து மேலே வந்து போயிடுச்சு. ஸோ இந்த அளவுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிடலாம் சொல்லி நான் சொல்லவே மாட்டேன். ஆனால் கரெக்டான ப்ராஃபிட்டை வந்து எப்போவுமே வந்து புக் பண்ணலாம், ஓகேங்களா? இங்கேருந்து ஒரு 140 பாயிண்ட், 150 பாயிண்ட் அப்படிங்கிறது ஈஸியாக வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிடலாம். ஒரு ஹாஃப் அன் அவர் வந்து வெயிட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து கிடச்சிருக்கும், ஓகேங்களா? ஸோ நல்ல வின்னிங் ரேட் இருக்கிற மாதிரி ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ நாளைக்கான மார்க்கெட் வந்து என்னான்னு சொல்லி பார்க்கலாங்க. அது பார்க்குறக்கு முடிவு சின்ன அப்டேட் வந்து நான் கொடுத்துட்றேன். ஸோ நான் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்க்காக ஒரு கோர்ஸ் வந்து நடத்திட்டுருக்கேன். இந்த கோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்லேருந்து அட்வான்ஸ்டு வரைக்கும் எல்லாமே வந்து சொல்லி கொடுத்துருவேன். இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் சொல்லி கொடுக்குறது எல்லாமே வந்து ஒரு 30% மட்டும்தான். அடுத்த 70% வந்து டெய்லி வந்து லைவ் மார்க்கெட்டில் வந்து நான் உங்களுக்கு ட்ரைனிங் வந்து கொடுப்பேன். அதாவது லைவ் மார்க்கெட்டில் ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுத்து இந்த ஸ்ட்ராட்டஜியில் வந்து பாதி பேர் ப்ராஃபிட் பண்ணுவாங்க, பாதி பேருக்கு என்ட்ரி கிடைக்காது, சில பேர் வந்து ஸ்டாப்லாஸ் வந்து ஹிட் ஆவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு 3 மாதத்தில் வந்து ட்ரேடிங்கில் வந்து எந்த மாதிரி வந்து ட்ரேடு வந்து பண்ணணும், சார்ட்டை வந்து எப்படி ரீட் பண்ணணும் அப்படிங்கிற எல்லாமே தெரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி லைவ் மார்க்கெட்டில் வந்து நான் ஸ்ட்ராட்டஜி வந்து கொடுக்குறேன், ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் ஆப்ஷன் பையிங் மட்டும் பண்ணுறத விட என்ன மாதிரி ஆப்ஷன் செல்லிங்கும் வந்து பண்ணுங்கள், ஸ்விங் ட்ரேடிங்கும் வந்து பண்ணுங்கள், ஆப்ஷன் பையிங்குமே வந்து பண்ணுங்கள். இந்த ஒரு கோர்ஸில் வந்து எல்லாமே வந்து சொல்லி கொடுத்துருவேன். அதாவது நம்ம கோர்ஸு ஸ்ட்ராட்டஜி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்னோட ஒன்று வந்து கனெக்ட் ஆகி தாங்க இருக்கும். இப்போ நீங்கள் ஆப்ஷன் பையிங் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லா டைம்லையுமே வந்து பண்ண மாட்டீங்க, ஒரே டைமில் மட்டும்தான் வந்து பண்ணுவீங்க. அதே மாதிரி தான் ஆப்ஷன் செல்லிங்குமே வந்து இருக்கும், ஆப்ஷன் பையிங் மாதிரி தான் ஸ்விங் ட்ரேடிங்குமே வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்ட்ராட்டஜி வந்து இருக்கிறதுனால நீங்கள் எல்லாமே வந்து ஈஸியாக வந்து கற்றுக்க முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து கற்றுக்கோங்க, இது எனக்காக கிடையாது, உங்களுக்காக தான் சொல்கிறேன். எல்லாமே நீங்கள் கற்றுக்கோங்க, அது வந்து லைஃப்பில் வந்து ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும், ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணுறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம டாப்பிக்கில் வந்து போயிடலாங்க. ஸோ இன்றைக்கான மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு புல்லிஷாக வந்து முடிஞ்சிருக்கு மார்க்கெட். இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு டவுன், இந்த இடத்துல வந்து ஒரு கன்சாலிடேஷன் வந்து முடிச்சுட்டு ஒரு சின்ன ஒரு பிரேக் அவுட் தான், ஓகேங்களா? பிரேக் அவுட் வந்து பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட் வந்து போயிருக்கு. அதாவதுங்க இந்த 1000 பாயிண்ட் அப்படிங்கிறது நான் 3 வாட்டி சொல்லிட்டேன். இந்த வாரத்தில் வந்து போன வாரம் 1 வாட்டி போச்சு, இந்த வாரம் 1 வாட்டி வந்து போச்சு. ஸோ இன்றைக்குமே வந்து ஒரு 1000 பாயிண்ட் வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து புல்லிஷாக வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் முடியும் போது நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து பண்ணலாம். எனக்கு இன்றைக்கி இந்த மாதிரி முடியறதுக்கு பதிலாக செவ்வாய்க்கிழமை இல்லை திங்கக்கிழமை வந்து இந்த மாதிரி முடிஞ்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு பெரிய ஒரு ப்ராஃபிட்டை வந்து நான் புக் பண்ணியிருப்பேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜி வந்து நான் வச்சுருக்கேன், நல்ல ஒரு ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணியிருப்பேன், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி சான்ஸ் வந்து கிடைக்கல, பட் இன்றைக்கி வந்து நல்ல ஒரு டீசெண்டான ஒரு ப்ராஃபிட்டை வந்து நான் வந்து புக் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இன்றைக்கி இந்த இடத்துலேருந்து எல்லாருமே வந்து ப்ராஃபிட் வந்து பண்ணியிருப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிடையாது. ஒரு வேளை மார்க்கெட்டு வந்து கீழே போக போகுதுன்னு நினச்சி ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து தப்பாக யூஸ் பண்ணி இங்கெல்லாம் என்ட்ரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஸ்டாப்லாஸ் வந்து இதுக்கு மேலே வந்து போட்டிருப்பாங்க. சில பேர் வந்து ஸ்டாப்லாஸ் வந்து போடுவாங்க, பல பேர் வந்து ஸ்டாப்லாஸ் வந்து போட மாட்டாங்க. ஸோ மார்க்கெட் வந்து ஃபுல்லாக வந்து கீழே போகும், நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து பண்ணிடலாம்னு சொல்லி வெயிட் பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கி ஒரே நாளில் உங்களோட கேபிட்டல் வந்து க்ளோஸ் ஆகிருக்கலாம், ஃபுல்லாக வந்து லாஸ் ஆகிருக்கலாம், ஓகேங்களா? ஏன்னா அது கீழே வந்து போல பயங்கரமாக வந்து மேலே வந்து போனதுனால ஒரு பெரிய லாஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் மார்க்கெட் வந்து கண்டிப்பாக மேலே கீழேன்னு சொல்லி போகத்தாங்க செய்யும். அந்த இடத்துல நீங்கள் நல்ல என்ட்ரி கொடுத்தீங்கன்னா நல்ல ப்ராஃபிட், தப்பான என்ட்ரி கொடுத்தீங்கன்னா பெரிய லாஸ் தான் வந்து வரும்.
ஸோ நம்ம மார்க்கெட்டை வந்து தப்பு சொல்ல முடியாது இல்லையா, ஏன்னா இதே மார்க்கெட்டில் தான் நிறைய பேர் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ மார்க்கெட்டை வந்து நம்ம தப்பு சொல்லவே முடியாது. நம்ம என்ட்ரி எடுத்த இடம்தான் ராங்கான ஒரு இடம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மிஸ்டேக் பண்ணி அதிகமாக வந்து நீங்கள் லாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த மாதிரி வந்து ட்ரேடு வந்து பண்ணாதீங்க. முதல்ல ட்ரேடிங்கில் வந்து என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத தேட ஆரம்பிங்க, ஓகேங்களா. சும்மா மேலே போகுது கீழே போகுது கால்ஸ் கொடுக்குறாங்க இதெல்லாம் வச்சு ட்ரேடில் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. ஓப்பனாக சொல்கிறேன், நான் கால்ஸ் கொடுத்தாலுமே நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. அதுக்குன்னு சொல்லி நான் குரூப்லாம் ஆரம்பித்து கால்ஸ் கொடுக்கலாம் தான், பட் நான் என்றைக்குமே வந்து கால்ஸும் கொடுக்க மாட்டேன். ஸோ அந்த மாதிரிலாம் ஏமாறாதீங்க, லாஸ் வந்து பண்ணாதீங்க. ஷேர் மார்க்கெட்டில் வந்து கற்றுக்கோங்க, ஸ்டார்டிங்கில் தான் நீங்கள் லாஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த ஒரு லாஸை வந்து நீங்கள் காப்பாற்றிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒரு அமௌண்ட்டு வந்து நமக்கு பெருசாக வந்து யூஸ் ஆகும், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்லாம் வந்து பண்ணாமல் ட்ரேடு அப்படிங்கிறத பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறதுனால நிறையா பேர் வந்து லாஸ் பண்ணியிருப்பாங்க, அதனால தான் இது வந்து நான் சொல்கிறேன், ஓகேங்களா. சரி ஓகே. ஸோ நாளைக்கான மார்க்கெட்டு வந்து என்னாகும்னு சொல்லி பார்த்துடலாங்க. இப்போதைக்கு மார்க்கெட்டு வந்து நல்லா வந்து மேலே போய்கிட்டு இருக்க மாதிரி வந்து தெரியும் நமக்கு. எதனால் வந்து மேலே போய்கிட்டு இருக்குது அப்படின்னா, நேத்தோட வீடியோவில் வந்து நான் சொல்லியிருந்தேன், மார்க்கெட்டு வந்து இந்த ஒரு பாயிண்ட்டை வந்து பிரேக் பண்ணுச்சுன்னா மார்க்கெட் ஃபுல்லாக வந்து மேலே வந்து போகலான்னு சொல்லிட்டு. ஸோ கரெக்டாக வந்து பிரேக் அவுட் பண்ணிச்சு, ரீட்ரெஸ்மெண்ட் வந்து எடுக்கலை. ஏன்னா லாஸ்ட் அந்த ஹாஃப் அன் ஹவரில் வந்து எப்போவுமே இந்த மாதிரி தாங்க மார்க்கெட் வந்து போகும். ஸோ பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ரீட்ரெஸ்மெண்ட்லாம் வந்து எடுக்காமல் ஃபுல்லாக வந்து மேலே வந்து போயிருக்கு. ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் வந்து இதே இடத்துல வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகுது, இன்றைக்கி முடிஞ்ச இதே இடத்துக்குள்ளே வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னா ஒரு ரீட்ரெஸ்மெண்ட்டை வந்து எதிர்பார்க்குறேன். ஏன்னா மார்க்கெட் வந்து சும்மா மேலேயோ இல்லை சும்மா கீழே வந்து போகல. இந்த மாதிரிலாம் ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் ஆச்சு, டவுன் கொடுத்துச்சு, திரும்ப டச் பண்ணிச்சு, திரும்ப இந்த பாயிண்ட்டை வந்து முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக மாறிச்சு, அதை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா இது வரைக்கும் வந்து போகலான்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். ஆல்மோஸ்ட் வந்து தொட்டுருச்சு இல்லையா அந்த பாயிண்ட்டை, ஓகே இந்த ஒரு பாயிண்ட்டை வந்து தொட்டுருச்சு, ஓகேங்களா. ஸோ நாளைக்கான மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப் கொடுத்துச்சு அப்படின்னா இதை டச் பண்ணிவிட்டு கீழே வந்து வரலாம், இல்லை கேப் டவுன் கொடுத்துச்சுன்னா இதை டச் பண்ணிவிட்டு மேலே வரலாம். ரொம்பவே சிம்பிள் தான். மார்க்கெட்டு வந்து எந்த பக்கம் வந்து போதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இன்ட்ராடே ட்ரேடிங்கில் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரேடு வந்து பண்ணணும். இன்றைக்கி நாங்கள் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேடு அப்படிங்கிறத பண்ணி ப்ராஃபிட் வந்து பண்ணலாம், ஓகே. ஸோ பேங்க் நிஃப்டியில் வந்து இந்த ஒரு ரெண்டு பாயிண்ட் வந்து கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து நிஃப்டி வந்து பார்க்கலாம், ரெண்டு பாயிண்ட்டையுமே நோட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய கேப் அப் கொடுத்துச்சுன்னா இந்த பாயிண்ட்டை டச் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து கீழே வந்து வரலாம். மேபி கேப் டவுன் கொடுத்துச்சு அப்படின்னா இந்த ஒரு பாயிண்ட்டை டச் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து மேலே வந்து போகலாம். பேங்க் நிஃப்டி மாதிரியே தான் நிஃப்டியும் வந்து மூவ் ஆகும். ஸோ நாளைக்கு எல்லாருமே வந்து ப்ராப்பராக வந்து ட்ரேட் பண்ணுங்கள். ஸ்டாப்லாஸ் போட தெரியாதவங்க எப்படி ஸ்டாப்லாஸ் போடணும்னு சொல்லி கற்றுக்கோங்க. அதே மாதிரி ட்ரேடிங்கை பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னா பேசிக்லேருந்து அட்வான்ஸ்டு வரைக்கும் எல்லாமே வந்து கற்றுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்த அனைவருக்குமே நன்றிகள், தேங்க்யூ.